தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளச்சேரி மேம்பாலத்தில் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்தி செல்வதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேம்பாலத்தை கார் பார்க்கிங்காக பொதுமக்கள் மாற்றியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளச்சேரி மேம்பாலத்தில் பொதுமக்கள் கார்களை பார்க் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மழை பெய்ய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் வேளச்சேரி பகுதியில் நீர் தேங்கும் என்பதால் பொதுமக்கள் மேம்பாலங்களை கார் பார்க்கிங்காக பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேம்பாலத்தின் ஓரத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கார்களை அங்கு பார்க் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவசங்கர் வழங்கலாம் கேட்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கலாம் கேட்கலாம். சுதர்ஷன், மேலும் விவரம். வணக்கம். வேளச்சேரியில் இருந்து மடிப்பாக்கம் செல்லக்கூடிய அந்த வேளச்சேரி மேம்பாலத்தில் மேம்பாலத்திற்கு மேலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாசிகள் வந்து அவருடைய காரை எடுத்து வந்து பத்திரமாக வேளச்சேரி மேம்பாலத்தில் பார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏனென்றால் அதி கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் வந்து எச்சரிக்கையை விடுத்ததை அடுத்து இந்த கார்கள் வந்து அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவில் வந்து மழை நீர் தேங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கார்கள் வந்து எதுவுமே இந்த வெள்ளத்தால் அடித்து சொல்லப்படக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தில் மூழ்கிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தங்களுடைய கார்களை வந்து பத்திரமாக வேளச்சேரி மேம்பாலத்தில் வந்து பார்க் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. வேளச்சேரி மேம்பாலம் தற்போது ஒரு புறம் கார் பார்க்கிங்காக மாறி வருகிறது. இவர்களை பார்த்து இன்னும் பல பேர் அவர்களுடைய கார்களை வந்து பார்க் செய்வதற்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மேம்பாலத்திற்கு மேலிருந்து கீழே வரைக்கும் இரண்டு புறமுமே வந்து இந்த கார்களை பார்க் செய்வதற்கு அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மடிப்பாக்க வெளச்சேரி பகுதிகள்லாம் வந்து ஏரி பகுதிகளாக இருக்கிறது. அதி கனமழை மிக கனமழை பெய்யக்கூடிய இந்த நிலையில அப்படி பெய்தால் அவர்களுடைய வசிக்கக்கூடிய இடங்கள் வந்து வெள்ளக்காடாக மாறிவிடும். ஏற்கனவே அவர்களுக்கு அனுபவம் இருந்த காரணத்தினால அவர்களுடைய கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வந்து அடித்து செல்லப்பட்டது கடந்த வெள்ளத்துல. அதன் காரணமாக இந்த வெள்ளத்திலையும் அப்படியே வெள்ளம் வந்தா கூட எங்களுடைய கார்கள் அடித்து செல்லப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாதுகாப்பாக இந்த வேளச்சேரி மேம்பாலத்துல கார்களை நிறுத்திவிட்டு செல்கிறார்கள். இந்த வேளச்சேரி மேம்பாலம் தற்போது கார் பார்க்கிங் மாறி வருகிறது. இவர்களை பார்த்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய பல வசிக்கக்கூடிய பகுதிவாசிகள் வந்து அவர்களுடைய கார்களை எடுத்துட்டு வந்து பார்க்கிங்காக மாறி வருகிறது இந்த வேளச்சேரி மேம்பாலம். இவர்கள் இரண்டு புறமே வந்து இந்த கார்களை பார்க் செய்து விட்டு சென்றால் வாகன நெரிசல் அதாவது போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படும் மேம்பாலத்துல. அதன் காரணமாக கார்களை வந்து ஒரு புறமாகவே நிறுத்துவதற்கு போலீசார் வந்து அறிவுரை வழங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பார்க்கிங் வந்து வேளச்சேரி மேம்பாலம் முழுவதுமே இந்த பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் மாறி வருகிறது. ஏனென்றால் பாதுகாப்பு கருதி அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் வந்து இந்த மேம்பாலத்துல தங்களுடைய கார்களை எடுத்து வந்து நிறுத்துவதாக அங்க இருக்கக்கூடிய பார்க் செய்த காருடைய உரிமையாளர் வந்து கூறுகிறார்கள். தொடர்ந்து இது போல பல மேம்பாலங்கள்ல கார்கள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.